ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 26 லா பார்க்க போகிறோம். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளீன். இந்த லால் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், அந்த விஷயம் வந்து மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், அப்படின்னா என்னுடைய இமேஜை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் செய்யும் போது நான் டைரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகி செய்யக்கூடாது, சில ஆட்களை வச்சு நான் செய்யணும், அசிஸ்டன்ஸை வச்சு நான் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பொலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காரியங்கள் செய்யும்போது அவங்களே தானாக இறங்கி டைரெக்டாக செய்ய மாட்டாங்க, அசிஸ்டன்ஸை வச்சு செய்வாங்க. ஒருவேளை அதில் மாட்டிக்கிட்டாலும் இந்த அசிஸ்டன்ஸ் தான் மாட்டுவாங்களே கண்டி, இவருடைய இமேஜ் கண்டிப்பாக வந்து கெட்டு போகாது. இந்த லாவில் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, கன்சீல் யுவர் மிஸ்டேக்ஸ், ஹாவ் அ ஸ்கேப்கோட் டு டேக் த பிளேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் வந்து தன்னுடைய மிஸ்டேக்ஸை வந்து மறைக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லாவில் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய எனிமீஸ் வந்து எப்பவுமே உங்களுடைய இமேஜையும் ரெப்யூட்டேஷனையும் உடைக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய மிஸ்டேக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க உங்களுடைய இமேஜை உடைக்க பார்ப்பாங்க. ஸோ கன்சீல் யுவர் மிஸ்டேக்ஸ் ஆஸ் அ பவர்ஃபுல் பர்சன், நீங்கள் வந்து உங்களுடைய மிஸ்டேக்ஸை கன்சீல் பண்ணணும். அதுக்காக தான் மற்ற ஆட்களை வச்சு இன்டைரக்டாக சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இந்த லாவில் ஒரு கதையும் சொல்கிறாங்க, மங்கி கேட் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபயர் இருக்குது, ஃபயரில் வந்து நிறைய நட்ஸ் இருக்குது. ஸோ மங்கிக்கு வந்து அந்த நட்ஸ் எடுக்கணும். ஸோ தானாக தன்னுடைய கையை வச்சு எடுக்காமல் அது என்ன பண்ணுது, ஒரு கேட்டுடைய கையை வச்சு அந்த நட்ஸை வந்து அந்த ஃபயர்லேருந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் எப்பவுமே வந்து தனக்கு தேவையான விஷயத்தை இன்னொருத்தங்களை வச்சு எடுத்துப்பாங்க. இப்படி தான் வந்து பவர்ஃபுல்லான பர்சன் சில விஷயங்களை தானே செய்யாமல் மற்ற அசிஸ்டன்ஸை வச்சு அதை முடிச்சுப்பாங்க. ஸோ 25th லா, கீப் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளீன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.